பிளாஸ்டிக்கிற்கு குட் பை என்ற வாசகத்துடன் தங்கத்தில் மஞ்சப்பை தயாரித்து நகைப்பட்டறை உரிமையாளர் ஒருவர் அசத்தியுள்ளார். கோவை செட்டி வீதி அசோக் நகரைச் சேர்ந்த நகைப்பட்டறை உரிமையாளர் மாரியப்பன். இவர் தங்கத்தில் மஞ்சப்பை செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகளை கருத்தில் கொண்டு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்தது. மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க தமிழகத்தில் மஞ்சள் பை விழிப்புணர்வு இயக்கத்தை கடந்த சில தினங்களுக்கு முன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாரியப்பன் தன்னுடைய நகைப்பட்டறையில் 100 மில்லிகிராம் தங்கத்தில் ஒரு மஞ்சள் பையும் 500 மில்லிகிராம் தங்கத்தில் ஒரு மஞ்சள் பையும் வடிவமைத்துள்ளார். தற்போதைய தமிழக அரசு பிளாஸ்டிக் ஒழிப்பிற்காக மஞ்சள் பை பயன்படுத்த அறிவுறுத்தியுள்ளது. அதற்காக 100 மில்லிகிராமில் மஞ்சள் பையை வடிவமைத்துள்ளார் மாரியப்பன். இதில் மீண்டும் மஞ்சள் பை, பிளாஸ்டிக்கிற்கு குட் பை என்ற வசனம் எழுதப்பட்டுள்ளது. இந்த தங்க மஞ்சள் பைகளை தேவைப்பட்டால் அவரது கடையில் வாங்கிக் கொள்ளலாம். மீண்டும் மஞ்சள் பை, பிளாஸ்டிக் குட் பைங்கிற வசனத்தோட தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருந்தார். அறிவிப்பு அதனால் அந்த கோல்டில் வந்து நான் ஒரு 200 மில்லி கோல்டில் சின்னதாக விழிப்புணர்வுக்கோசரம் அந்த வாசகத்தை போட்டு மஞ்சள் பை செஞ்சுருக்கிறேன். துணி பை, பேப்பர் பை யூஸ் பண்ணணும், இந்த பிளாஸ்டிக்கை வந்து சொல்லி அந்த கான்செப்டில் பண்ணியிருக்கிறேன்.